ஜிபிஎஸ் தமிழ் நியூஸ் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஐக்கிய அரபு அமீரகம் தற்போது குறிப்பிட்ட சில நாடுகளைச் சேர்ந்த சர்வதேச பயணிகளுக்கு அமீரகத்திற்குள் நுழைய தடை விதித்துள்ளது. மேலும் புதிதாக பரவி வரும் கொரோனா வைரஸ் அச்சத்தின் காரணமாக இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த முடிவு வருகின்ற நவம்பர் 29 முதல் அமலுக்கு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தென்னாப்பிரிக்கா, நமீபியா, போட்ஸ்வானா, லெசோதோ, ஈஸ்வதினி, ஜிம்பாப்வே மற்றும் மொசாம்பிக் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் அமீரகத்திற்குள் வர தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் கடந்த 14 நாட்களில் இந்த 7 நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கும் அமீரகத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அவர்கள் 14 நாட்கள் மற்ற நாடுகளில் தங்கிய பிறகு அமீரகத்திற்கு வரலாம் எனவும், இந்த தடையானது அமீரக குடிமக்கள், தூதர்கள் மற்றும் கோல்டன் விசா வைத்திருப்பவர்களுக்கு கிடையாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் பயணத்திற்கு 48 மணி நேரத்திற்கு முன்பு எடுக்கப்பட்ட கொரோனாவிற்கான எதிர்மறை சான்றிதழை வைத்திருக்க வேண்டும் எனவும், விமான நிலையத்தில் விரைவான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் எனவும், அவர்கள் 10 நாட்கள் தனிமைப்படுத்தலில் இருப்பார்கள் எனவும், நாட்டிற்குள் நுழைந்த 9வது நாள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இந்த ஆப்பிரிக்க நாடுகளுக்கான விமானங்களை ஐக்கிய அரபு அமீரகம் தற்போது தடை செய்யவில்லை எனவும், அமீரக குடிமக்கள் இந்த 7 நாடுகளுக்கு பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது GPS தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.